ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு நம்ம பாண்டி சேனல். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் இருக்க ஜீவா ஒர்க் மணி தேட்டரில் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவின் நிழல் மூவியை பற்றி பப்ளிக்லாம் வந்து என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒத்த சிறப்பு மூவிக்கு அப்புறமா வந்து பார்த்திபன் சார் வந்து நடிக்கிற மூவி இது. ஸோ நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா இருக்கு, ஒத்த சேர்ப்படுது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸு சாதாரண படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நான் லீனியர் மாதிரியே தெரியல, சிங்கிள் ஷாட் மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பர் இருந்துச்சு. என்ன அவங்க சொல்றது புதுசாக எதுவும் புதுசானா நான் லீனியர் முறை வந்து அந்த ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் போகிறதுக்கு டிரான்சிஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கு. மற்றபடி வேறு பிரச்சனை இல்லை. ஆக்டிங் டைலாக் எல்லாமே பெஸ்ட்டு, சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவல், அது செட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. சமய பிளான் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்கு, படம் எமோஷ்னலாக செமையாக இருக்கு, அதெல்லாம் அவுட் ஸ்டாண்டிங். அவர் எப்பயும் போல சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஏன்னா பார்த்திபனோட ஹியூமர் எனக்கு பிடிக்கும், அந்த அதுக்காக ஒரு இருந்தது, நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து மேக்கிங் பற்றி போடுறாங்க, அதை பார்க்கும்போது இன்னும் படம் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, நல்லா இருக்கு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் எடுக்கனால சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம். ஃபஸ்ட் டேக்கில் ஒரு டேக்கில் எடுத்துன்றாங்களே வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக 24-25 டேக் கிட்டே போயிடுச்சு, அந்த கடைசி டேக் முன்னாடி ஒரு டேக் எடுத்தாங்க, அதை எடுத்துட்டு அந்த கிரெடிட் சீன் ஒண்டி தான், அதை ஏதாவது கிரெடிட்ஸ் ஓடிட்டுருக்கோம், அந்த சீனில் ஒண்டி தான் வந்து ஒரு வாட்டி சொதப்பிட்டாங்க. அதுக்காக ஹோல் சீனை வந்து திருப்பி இது பண்ணது வந்து சத்தியமாக நம்பவே முடியல. அந்த கிரெடிட் சீனுக்காக திருப்பி படத்தையே வந்து இது பண்ணாங்க. ஸோ அதை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி நிறைய படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் சாதாரண செம்மையாக இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன்ஸை இது பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஏஆர் ரகுமான் கிட்ட எப்படி சொல்கிறது, அவர் வந்து பண்ணுவார் நான் நினச்சி வரவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுத்துட்டாங்க, நான் பாட்டு உள்ளே வந்துட்டேன், அப்புறம் தான் தெரியுது ஏஆர் ரகுமான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் இது ஒரு பிக் டீல், இது நம்ம இந்த படம் ஒரு பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்த்தேன். அந்த பாட்டு சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது சம்டைம்ஸு, அந்த மாதிரி சொல்லிட்டு என் படம் ஏஆர் ரகுமானும் ஈ கில்ட் இட் ஓகேவா மேலே லைக் ஆல்வேஸ். நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ண வரல, நாங்கள் அப்படி இல்லை, சோத்துக்கு திண்டாடணும். ஆமாம், சின்ன குழந்தைங்க பார்க்க முடியாது, நானே சின்ன குழந்தை தான் இருக்க, நானே இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜோக் ஜோக் இல்லை இல்லையா, ஓகே அவ்வளோதான், நல்லா தான் இருந்துச்சு, ஃபேன்டாஸ்டிக் மூவி. அது போர் அடிக்குதா? போர்லாம் அடிக்கலண்ணா, போர்லாம் அடிக்காதண்ணா, போர் அடிக்கல, கண்ணில் வலிக்கு போகுதுண்ணா. ஸோ இங்கே படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே, போர்லாம் அடிக்காது, நல்லா இருந்துச்சு படம். எனக்கே நடிக்க வராது, அவர் சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. All my friends are toxic, all ambition is so rude and always negative. ஆனா ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச முகம், சில பேர் எல்லாம் தெரியாத முகம். படம் பார்த்துட்டீங்களா? இல்ல, இப்பதான் பார்க்க போறோம். அவர் மியூசிக் எப்பயுமே இதையும் பார்ப்போம் எப்படின்னு. சிங்கிள் ஷாட் படம் எப்படி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுக்காக வந்திருக்கேன். பார்த்திபன் ரொம்ப பிடிக்கும், அவர் எப்பவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்றாரு, அதனால இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு பார்க்கறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மூவி கொடுக்குறாரு. ஆமாம், ஸோ இன்னும் இதில்
கண்டிப்பா நான் எதிர்பார்க்கறேன், நிறையவே எதிர்பார்க்கறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏரமான் அவருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு ஆக்சுவலா, அவரும் ரொம்ப நாளா கொஞ்சம் அந்த அளவுக்கு எதுவும் படம் இல்லை, இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல, படத்தை பற்றி எனக்கு ஃபுல் டீல் தெரியல. இந்த சிங்கிள் ஷாட்ன்றதுனால டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்திருக்கேன் பார்க்க. ஆமாம்,